எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி பண்ணலாம். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூலான ரெசிபியாகவும் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான ரெசிபியாகவும் இருக்கும். எல்லாம் வீட்டில் சொல்லுவாங்க குழந்தைங்க கம்பு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி நீங்கள் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களும் இந்த ரெசிபியை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நாம் இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஆமாங்க, நாம் இப்போ கம்பு தோசை செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு இட்லி அரிசி எடுத்துருக்கங்க, அது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு, அரை கப் அளவு உளுந்து. இதை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருந்து மார்னிங் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கோங்க. மாவு ஆட்டினதும் தோசை ஊற்றினா அவ்வளோ பதமாக இருக்காதுங்க, ஒரு 2 hours இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றுனீங்கன்னா நார்மல் தோசை மாதிரியே ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க. இப்போது நான் மாவு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேங்க, உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு நீங்களே பாருங்கள். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இப்போது தோசை ஊற்றலாங்க. தோசை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப கிறிஸ்பியாக கார்னர்ஸ் எல்லாம் தானாக எட்ஜஸ்லாம் எடுத்து தோசை ரெடி ஆகிடுங்க. ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த தோசையை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இந்த தோசைக்கு தக்காளி சட்னி இல்லை கார சட்னி ரொம்பவே பொருத்தமாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.